ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு தமிழ் பெல் யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணுறப்ப ஆல் அப்படிங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸையும் கொடுத்துருங்க. ஸோ நீங்களும் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணல அப்படினாலும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் அவரில் ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒன்று ரெண்டு பிளேயரை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி போட்டிங்கனாவே கண்டிப்பாக வந்து ஒரு கிராண்ட் லீக்ல ஒரு நல்ல ரேங்க் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கு ரொம்ப 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 பெஸ்ட்டான ஒரு ஆப் ஸ்போர்டசி. ஸோ அதை இன்வைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எல்லாரும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட இன்வைட் லிங்க் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் கேஷ் போனஸ் கிடைக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் ஸ்போர்டசி ஆப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிபிஎல் பிக் பேஸ், ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெல்போர்ன் ரேஞ்சர்ஸ் பிளஸ் சிட்னி சிக்ஸர்ஸ் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து ரெண்டு டீமோட ஒரு ப்ராப்ளம் பிளேயிங்லாம், ஸோ யார் எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும், தென் பிச் ரிப்போர்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 பிளேயர் வந்து ஒரு ட்ரீம் டீம்ஸில் வரதுக்கான வாய்ப்பு உள்ள ஒரு 14 பிளேயர்ஸ், கடைசியாக கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ், இப்படி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிராண்ட் லீக்ல ஒரு நல்ல டீம் போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மேட்ச் வந்து 29 டிசம்பர் 12:40 மேட்ச் நடக்குது. ஸோ இதை நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் எப்பவுமே சொல்கிறது தான் டைமை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைமை மைண்ட் செட் பண்ணி மனசில் வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா ஒரு அலாரமாக செட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள். பட் அதாவது என்ன பண்ணிடுவோம், நம்ம ஃபஸ்ட்டே நம்ம டீமை போட்டு கட்டி வச்சுருவோம். ஸோ அந்த டைம் வந்து சில டைம்ஸில் விட்டுட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பணம் லாஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ பிளேயர்ஸை மாற்ற முடியாமல், ஸோ அதனால் டைம் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ் எல்லாமே 1:45 வந்து நடந்தது. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தோம்னா 12:40 நடக்குது. ஸோ அதனால் டைமை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேட்ச் வந்து பார்த்தோம்னா குயின்ஸ்லாண்டில் வந்து நடக்குது. ஸோ இந்த குயின்ஸ்லாண்ட் பிச்சில் வந்து டோட்டலாக வந்து பார்த்தோம்னா ஒரு 6 மேட்சஸ் நடந்திருக்கு டொமஸ்டிக் சர்க்கிளில். ஸோ இன்டர்நேஷனல் மேட்சஸ் ரெக்கார்டில் இந்த கடந்த வருஷம் நடந்த பிபிஎல் மேட்சஸாக இருக்கட்டும், டொமஸ்டிக் சர்க்கிளில் நடந்த மேட்சஸில் வந்து டோட்டலாக வந்து ஒரு 6 மேட்ச் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க வந்து ஒரு 4 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட் செகண்ட் பண்ணவங்க 2 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சேசிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க வின் பண்ணுறதுக்கு. ஸோ ஆவரேஜான ஸ்கோர்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 158+ ரன் வரைக்கும் தான் ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோராக இருக்குது. அதே போல் ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 174 ரன் அடிச்சிருக்காங்க அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ். அதே போல் லோயஸ்ட் ஸ்கோர்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 109 ரன் தான். 109 ரனுக்கே மோஸ்ட்டாக சொல்லிருக்காங்க. பிரிஸ்போன் ஹீட் வந்து 109 ரனுக்கே சொல்லிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து லோயஸ்ட்டான ஒரு ஸ்கோராக அந்த பிச்சில் வந்து பதிவாயிருக்கு. ஸோ இப்போ இந்த பிச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இன்சியில் ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிச்சு தான் அந்த பிச்சு. அதே போல் செகண்ட் இன்னிங்ஸில் மிடில் வந்து ஸ்பின்னர்ஸும் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பேட் பண்ணுறப்ப பால் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணது கொஞ்சம் பிச்சில் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் அந்த இடங்களில் பால் குத்துறப்ப ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் டர்ன் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு பிச்சாக தான் இது இருக்குது. ஸோ அதனால் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ஏதாவது ஸ்பின்னர்ஸ் இருந்தாங்கன்னா அவருக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல மூவாக இருக்கும். ஸோ இப்போ ரெண்டு டீமோட ஒரு ப்ராபலமான பிளேயிங் ஒன்று பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு மெல்போர்ன் ரேஞ்சர்ஸில் வந்து ஆரோன் ஃபின்ச் அண்ட் ஷேன் வாட்ஸ் ரெண்டு பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததாக ஷான் ஹாப்பர் விக்கெட் கீப்பர், ரில்லி ரோசோ, முகமது நபி, இமாடு வாசிங், டேவ் வெப்ஸ்டர், வில் சுதர்லேண்ட், ஜோஸ் லோலர், கேன் ரிச்சர்ட்சன், அடுத்ததா பி ஹர்சோக்லோ. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மெல்போர்ன் ரேஞ்சர்ஸோட ஒரு ப்ராபலமான பிளேயிங் 11. ஸோ அடுத்ததா சிட்னி சிக்ஸர்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜோஸ் பிலிப், ஜாக் எட்வர்ஸ் ரெண்டு பேரும் நீங்க ஓபன் பண்றாங்க. ஸோ ஜேம்ஸ் வின்ஸ், டேனியல் ஹியூஜஸ், ஜோர்டான் சில்க், டேனியல் கிறிஸ்டியன், ஜேசன் ஹோல்டர், பிராத் ஒயிட், பென் டாப்சிஸ், ஸ்டீவ் ஓகீஃப், பென் மேனட்டி. இது வந்து சிட்னி சிக்ஸர்ஸோட ஒரு ப்ராபலமான பிளேயிங் 11. ஸோ இப்போ இதுல இருந்து யாராவது எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆரோன் ஃபின்ச் அண்ட் ஷேன் வாட்ஸ் ரெண்டு பேருமே வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். ஸோ கடைசி 2-3 மேட்சா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷேன் வாட்ஸ் வந்து சரியான டச்சில் இல்லை. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு நல்லா ஆடி இருந்தார், ஸோ அதுக்கப்புறம் அவர் சரியான டச்சில் இல்லை. ஆரோன் ஃபின்ச் கிட்டத்தட்ட இந்தியா சீரீஸ்ல இருந்தே ஓடிஐயா இருக்கட்டும் T20 இருக்கட்டும் அதுல இருந்து ஒரு நல்ல ஃபார்ம்ல நல்ல டச்சில் இருக்காரு. ஷேன் வாட்ஸ் மட்டும் வந்து பார்த்தோம்னா ஒரு சில மேட்சஸ் ஆடுறாரு, ஒரு சில மேட்சஸ் ஆடாம கொஞ்சம் மிஸ் ஆட்டாடி அவுட் ஆகிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ சாம் ஹார்பர் சேம் அதே போலதான்,
சாம் ஹாப்பர் வந்து பார்த்தோம்னா நம்ம அவரை பிக் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விக்கெட் கீப்பர் பண்றாரு, டாப் த்ரீ பேட்ஸ்மேன்ஸ்லேயே வந்துடுறாரு. ஸோ விக்கெட் கீப்பர் பண்றவங்க கேட்ச் அண்ட் ஸ்டெம்பிட் அண்ட் ரன் அவுட்ஸ் இதில் அதிகமான பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ பேட் பண்ணாமே ஒரு 20 பிளஸ் பாயிண்ட்ஸ் வரதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒன் டவுனே வராது. ஸோ அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அதில் வந்து ஒரு 25 பிளஸ் ரன் ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 50 பிளஸ் ட்ரீம் 11 பாயிண்ட்ஸ் வர்றதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு பிளேயராக அவர் இருப்பார். ஸோ ரில்லி ரோசோ வந்து பார்த்தோம் அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் பாலிலிருந்து அடிச்சு ஆடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். நடுவில் ஒரு சில மிஸ் அவுட் ஆடி தேவையில்லாமல் அவுட் ஆகிட்டு கொஞ்சம் ஒரு கம்மி ரன்லேயே அவுட் ஆகிட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு பெரிய ரன்னை வந்து ஒரு ஆடுறதுல வந்து கொஞ்சம் ஒரு மிஸ் அவுட் ஆடிடுறாரு. ஒரு 20 பிளஸ் ரன் ஆவரேஜ் ஆடிட்டு இருக்காரு, அதை ஒரு பெரிய ஸ்கோராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணிடுறாரு. ஸோ முகமது நபி அண்ட் பே வெப்ஸ்டர் அண்ட் இமாடு வாசிம்ஸ் இந்த மூணு பேர் கையில தான் ஃபினிஷிங் ரோல் இருக்கு. ஸோ கடைசியில் வந்து ஒரு நல்ல ஸ்கோரை வந்து கொண்டு வரது மூணு பேரோட கையில தான் இருக்கு. ஸோ அதில் முகமது நபியோட பங்கு ஒரு 25 பிளஸ் ரன் ஆடுறதுக்கான வாய்ப்பு அவருக்கு நிறையவே இருக்கு. ஸோ அவரோட டவுனும் அந்த மாதிரியான ஒரு டவுனாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓவரும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 ஓவர்ஸ் அவருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதே போல் இமாடு வாசிமுக்கு பேட்டிங்க்கான வாய்ப்பு கிடைச்சாலும் ஒரு 15 ஒரு 20 பிளஸ் ரன் ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அவரோட டவுன் அந்த மாதிரி ஒரு டவுனாக தான் இருக்கும். ஒரு 15 ஒரு 20 பிளஸ் ரன் ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு அமையும். பவுலிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பின் பவுலரில் வந்து பவர் பிளேலேயே அவர் பவுலிங் ஆப்ஷன் கொடுப்பாங்க. மேபி பவர் பிளேலேயே ஒன் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இமாடு வாசிமுக்கு நிறையவே இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பே வெப்ஸ்டர் அண்ட் வில் சுதர்லாண்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 ஓவர்ஸ் பவுலிங் ஆப்ஷன்ஸ் அவருக்கு இருக்கு. அடுத்ததான் ஜோஸ் லோலர் லாஸ்ட் மேட்ச் இல்லை, இந்த மேட்ச் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஸ்குவாட்ல இருக்காரு. அவர் வந்தார் அப்படின்னா டெத்தில் பவுல் பண்ணுவார். ஸோ அவரும் கேன் ரிச்சர்ட்ஸனும் டெத்தில் பவுல் பண்ணுவாங்க. அடுத்ததான் பீட்டர் ஹேட்ஸ்லோ க்ரோ, இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேட்சுக்கு மேட்ச் இவருக்கு 4 ஓவர் போட்டால் கொடுக்குறாங்க. ஸோ மேட்சுக்கு மேட்ச் 1-2 விக்கெட்ஸ் வரைக்குமே அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நல்ல ஒரு ஸ்பின் பவுலர், நல்லா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள ஒரு சூப்பராக பவுல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தோம்னா அவருக்கு ஒரு 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை, ஒரு பிளேயராக அவர் இருக்கார். ஸோ கிரெடிட்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம மற்ற பிளேயர்ஸ் ஆல்டர் பண்ணி எடுக்கிறப்ப பீட்டர் ஹெல்சோ க்ளோக் வந்து நம்ம பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். நிறைய பேர் அவரை பிக் பண்ணியும் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவரை மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேற பிளேயரை போகிறதும் ஒரு நல்ல மூவாகவும் இருக்கும். ஸோ இப்போ இதில் மெல்போர்ன் ரேஞ்சர்ஸில் 4 ஓவர் பவுலிங் ஆப்ஷன்ஸ் யாராவது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேன் ரிச்சர்ட்ஸன் அண்ட் ஜஸ் லோலர் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ அடுத்ததாக முகமது நபி, இமாடு வாசிம், வில் சுதர்லேண்ட் அண்ட் ஹெட்ஸோ க்ளோ. ஸோ இந்த 4 பேரும் வந்து பார்த்தோம்னா மீதி இருக்கிற 12 ஓவர் கோட்டாவை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி போடுவாங்க. ஸோ இதில் இன்னொரு 4 ஓவர் போடுறதுக்கான வாய்ப்பு அதிகம் உள்ளவர் வந்து பார்த்து அப்படின்னா முகமது நபிக்கு வந்து ஒரு 4 ஓவர் பவுலிங் ஆப்ஷன் வந்து ஃபுல்லாக கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு பவுலிங் ஆப்ஷன்ஸ் அவருக்கு இருக்கு. ஸோ அடுத்ததாக சிட்னி சிக்ஸர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜோஸ் பிலிப்பி அண்ட் ஜாக் எட்வர்ஸ் ரெண்டு பேருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். ஸோ ஜாக் எட்வர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கிடையாது. ஸோ அதனால ஒரு தேவையில்லாமல் ஏதோ ஒரு மிஸ் அவுட் ஆடி கொஞ்சம் அவுட் ஆகிட்டு இயர்லியே அவுட் ஆகிட்டு இருக்காரு. பட் ஜோஸ் பிலிப்புக்கு வந்து ஒரு லெவலில் கொஞ்சம் வெளியாகலாம் நிறைய மேட்சஸ் ஆடி மற்ற நாடுகளில் போய் இருக்கு நடக்கக்கூடிய இந்த T20 லீக்ஸ் எல்லாம் நிறைய ஆடி அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் அவசரப்பட்டு வெரி ஃபர்ஸ்ட் பாலருந்து அடிச்சாருங்கிற மைண்ட் செட்ல கொஞ்சம் அவசரப்பட்டு கொஞ்சம் இயர்லியாக விக்கெட் விட்டுறாரு. பட் அவரை நம்ம பிக் பண்ணுறதுக்கு ஒரு சேஃபான ஆப்ஷன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேம் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் தான். ஸோ சாம் ஹாப்பர் இப்படியோ சேம் அதே மாதிரி தான் ஒரு விக்கெட் கீப்பர் பண்ணுறதுனால கேட்ச் அண்ட் ஸ்டெம்பிட் அண்ட் ரன் அவுட் இதுலேயே ஒரு 20 பிளஸ் பாயிண்ட்ஸ் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதில் ஒரு 20 பிளஸ் பாயிண்ட்ஸ், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட்ஸ், தென் ஒரு 20 பிளஸ் ரன் ஆனாங்க அப்படின்னா கூட ஸோ அதுலேருந்து ஒரு 30 பிளஸ் பாயிண்ட்ஸ் வந்துடும். கிட்டத்தட்ட 55 பாயிண்ட் வந்து ஸோ 54 ஒரு 55 பாயிண்ட் ட்ரீம் 11 பாயிண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு ஒரு வாய்ப்பு நிறைய பேர் இருக்கு. ஸோ மற்ற பிளேயர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க அந்த ஒரு 30 பிளஸ் 35 பிளஸ் ரன் அடிக்கணும். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு கேட்ச் அண்ட் ஸ்டெம்பிள் இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு நிறையவே அமையும். ஸோ மற்ற ஃபீல்டர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டர் அவங்க இடத்துக்கு கேட்ச் வரணும் அது ரொம்ப ஒரு இது. பட் இவங்களுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு விக்கெட் கீப்பர் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அதனால இவங்கெல்லாம் பிக் பண்ணுறது இப்படி ஒரு ஆப்ஷன் சேஃபான ஆப்ஷனாக இருக்கு. அடுத்ததான் ஜேம்ஸ் வின்ஸ் அண்ட் டேனியல் ஹியூஜஸ் ஜோர்டன் சில்க்ஸ் இந்த மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கொஞ்சம் ஆவரேஜாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ இதில் ஜேம்ஸ் வின்ஸ் வந்து நல்ல டச்சில் நல்ல ஃபார்மில் இருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஒரு டக் அவுட் ஆகிட்டாரு. பட் அதனால கொஞ்சம் பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதை பார்த்து நீங்கள் வெரி பண்ணிக்க வேணாம். பட் ஜேம்ஸ் வின்ஸ் ஒரு நல்ல பிளேயர். டேனியல் ஹியூஜஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் நாள் ப்ரிவியூவில் இருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சிட்னி சிக்ஸர்ஸில். ஸோ நல்ல பிளேயர், நல்ல ஃபார்மில் இருக்காருன்ட்டு. பட் ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்சஸ் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, அதனால
லாஸ்ட் மேட்ச் ரொம்ப ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் ட்ரை பண்ணிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் நான் அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனா கூட ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஒரு நல்ல ஸ்கோர் ஆடி இருந்தாரு. பட் இந்த மேட்ச் பத்தி தான் சொல்றேன், டாப் ஆர்டர்ல ஏர்லியா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டாப் ஆர்டர் ஏர்லியா ஒரு 2 விக்கெட்ஸ் விழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா டேனியல் விஜஸ் அவுட் இருந்து ஒரு 35 பிளஸ் ரன் வரைக்கும் ஆடுறதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கு. ஸோ அதுல இன்னொரு விஷயம், டேன் கிறிஸ்டியன் ஒரு சூப்பரான ஒரு அட்டாக்கிங் பிளேயர். டேன் கிறிஸ்டியன் அண்ட் ஜோர்டன் சில்க்ஸ் ரெண்டு பேரோட பேட்டிங் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா அப் டவுன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மாறிதான் இருக்கும். சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல ஏர்லியா ஒரு 3 விக்கெட் விழுந்துருச்சு, ஒரு 7 ஓவருக்குள்ள ஒரு 3 விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா ஜோர்டன் சில்க் வந்துருவாரு. சப்போஸ் ஒரு 14 ஓவர் வரைக்குமே ஒரு 3 விக்கெட் தான் இருக்கு, அப்பதான் 14 ஓவர்ல ஒரு 3 விக்கெட்டே விழுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நீங்க டீம் போடுறீங்க அப்படின்னா டேன் கிறிஸ்டியன் தான் வந்து பேட்டிங்க்கு வந்து கொஞ்சம் மேல வந்து அடிச்சு ஆடுவாரு. ஸோ அதே போல டேன் கிறிஸ்டியன் அப்புறம் ஜேசன் ஹோல்டர், பிராத்வேட், ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனல்ல அவங்க கொண்டு போயிருவாங்க. ஸோ இதுல வந்து ஜேசன் ஹோல்டர், பிராத்வேட் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் சூப்பரான ஒரு ஹார்டு ஹிட்டர்ஸ், நல்லாவே அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ இதுல பிராத்வேட்டுக்கு வந்து டெத்துல பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, ஸோ அதை ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் பென் டாவ்சிஸ், ஸ்டீவ் ஓகிஃப், மேனடி, இவங்கெல்லாம் அந்த டீமோட பவுலிங் ஆப்ஷன்ஸ். ஸோ இதுல ஜேசன் ஹோல்டர் அண்ட் பென் டாவ்சிஸ் ஸ்டீவ் ஓகிஃப் இந்த மூணு பேருக்கும் வந்து பார்த்தோம்னா 4 ஓவர் பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல பிராத்வேட், டேன் கிறிஸ்டியன் அண்ட் பென் மேனடி, ஸோ இந்த மூணு பேரும் மீதி இருக்க 8 ஓவர் பவுலிங் கோட்டாவை வந்து ஷேர் பண்ணி பவுல் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து சிட்னி சிக்ஸஸ்ல இருக்கிற ஒரு பிளேயர்ஸ்ல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரியான இருக்கிறதுக்கு தான் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இதுல டெத்தில் பவுல் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிராத்வைட், டேன் கிறிஸ்டியன் அண்ட் பென் டார்சிஸ், ஸோ இந்த மூணு பேரும் இந்த 15-20 ஓவர் பவுலிங் கோட்டாவை வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையவே இருக்கு. ஸோ அதே போல ஹோல்டர் பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 20 பிளஸ் ரன் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பவுலிங்லையும் ஒரு 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கு. ஸோ அப்படி எடுத்தாருன்னா கூட கிட்டத்தட்ட 50 பிளஸ் பாயிண்ட் ட்ரீம் 11 பாயிண்ட்ஸ் வரத்துக்கும் அவருக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனல்ல ஒரு கால்குலேஷன்ல நீங்க டீமை பிக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து கிராண்ட் லீக்ல ஒரு நல்ல ரேங்க் வரத்துக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ இப்போ ஒரு 14 பிளேயர் ட்ரீம் 11 ட்ரீம் டீம்ஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு பிளேயரா நம்ம ஒரு 14 பேர்த்த பார்ப்போம். ஸோ அப்படி பாக்குறப்ப ஆரோன் ஃபின்ச் 1, ஷேன் மார்ஸ் 2, சாம் ஹேப்பர் 3, முகமது நபி 4, ஜோஸ் லோலர் 5, கேன் ரிச்சர்ட்சன் 6, பீட்டர் ஹெர்சோக்ரோ இவருக்கு வந்து மோஸ்டா ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ நான் அவரை கொஞ்சம் ரிஸ்கா நம்ம அவரை விட்டு நம்ம வந்து இம்மாடு வாசிம் இருந்தா இம்மாடு வாசிம் பிக் பண்ணி 7th ஆப்ஷனுக்கு நம்ம கொண்டு போவோம். ஸோ நல்ல மூவாவும் இருக்கும் இம்மாடு வாசிம் பிக் பண்றது, ஏன்னா நிறைய பேர் செலக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம அவர் கண்டிப்பா விக்கெட் எடுத்தார் அப்படின்னா நம்ம ஒரு விக்கெட் எடுக்கும்போது கொஞ்சம் டாப்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதே போல சிட்னி சிக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜோஸ் பிலிப்பி 8, ஜேம்ஸ் வின்ஸ் 9th பிளேயர், அடுத்ததான் டேனி ஹியூஜஸ் 10th ஆப்ஷன், டேன் கிறிஸ்டியன் 11th ஆப்ஷன், ஹோல்டர் 12th ஆப்ஷன், பென் டாவ்சிஸ் 13th ஆப்ஷன், ஸ்டீவ் ஓகீஃப் அவருக்கு வந்து ஒரு 14th ஆப்ஷன். ஸோ இதில் நம்ம பிராத் ஒயிட்டை வந்து இந்த 14 பேர்த்தில் கன்சிடர் பண்ணலை. ஸ்டீவ் ஓகீஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பின்னர். ஸோ இதில் நான் பிச் ரிப்போர்ட்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ல சொன்னேன். ஸோ அதை மைண்ட் செட் பண்ணி நான் ஸ்டீவ் ஓகீஃபை கொடுத்துருக்கேன். சப்போஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சிட்னி சிக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸோ இது ஓகே. ஃபர்ஸ்ட் பேட்டிங் சப்போஸ் மெல்போர்ன் ரேஞ்சர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பீட்டர் ஹெட்ஸோ க்ளோவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க, ஏன்னா மிடில் கொஞ்சம் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்றப்ப ஒரு மேபி ஒரு 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஸ்பின்னர்ஸ்க்கு அமையலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனல்ல ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ரேங்க் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன 14 பேர்ல இருந்து ஒரு 8 ஒரு 9 பிளேயர் ஒரு ட்ரீம் டீம்ஸ்ல வரதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னாவே மோஸ்டா 95% நம்ம மோஸ்டா லாஸ் ஆக மாட்டோம், கண்டிப்பா ஒரு சேஃபான ஜோன்லயே போயிடுவோம். ஸோ இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் யார் எலிஜிபிள் பர்சன்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆரோன் ஃபின்ச் மோஸ்டா ட்ரை பண்ணிருப்பாங்க ஸ்மால் கான்டெஸ்ட்லாம், மோஸ்டா அவருக்கு தான் கேப்டன் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அடுத்ததா முகமது நபி, கேன் ரிச்சர்ட்சன், ஜோஸ் பிலிப்பி, ஜேம்ஸ் வின்ஸ், டேன் கிறிஸ்டியன், ஸோ இவங்க எல்லாருமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு பயங்கர எலிஜிபிள் பர்சன்ஸா இருப்பாங்க. ஸோ இப்போ இதுல இருந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கா எனக்கு ஒரு ஆப்ஷன் சொல்லுங்க, நான் வந்து ஒரு 10 டீம் வரைக்கும் போடுறேன் அதுல ஒரு டீம் நான் ரொம்ப ரிஸ்கா நான் போடுறேன் ஒரு ஆப்ஷன் சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து ஹோல்டருக்கு சொல்லுவேன், ஜேசன் ஹோல்டருக்கு. ஜேசன் ஹோல்டரை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பேட்டிங்லயும்
அவருக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஒரு 10 பால் பிடிச்சா கூட மினிமம் ஒரு 20-ல இருந்து ஒரு 25+ ரன் ஆடுற அளவுக்கு அவருக்கு எபிலிட்டி இருக்கு. ஸோ அப்படி ஒரு 25+ ரன் ஆடி அவரோட பவுலிங் ஆப்ஷன்ல அன்எக்ஸ்பெக்டடா ஒரு கண்டிப்பா விழு சொல்ல முடியாது, ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு 2 விக்கெட்ஸ் விழுந்துட்டா கூட கேப்டனுக்கு பயங்கர எலிஜிபிள் பர்சன்ஸா ஆயிடுவாரு. ஸோ அதனால ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல நீங்க வந்து ஏதாவது ஒரு டீம்ல ரிஸ்கா ஜேசன் ஹோல்டருக்கு ஒரு கேப்டனா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ஆப்ஷனாகவும் இருக்கும். இப்ப இருக்க சுச்சுவேஷன் அவரோட பேட்டிங் ஆர்டர் பாக்குறப்ப கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ கரீபியன் பிரீமியர் லீக்னா செகண்ட் டவுன்லயே வந்துருவாரு. ஸோ நம்ம கன்ஃபார்மா நம்ம அவருக்கு போகலாம். பட் இதுல அவரோட பேட்டிங் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால அவர் நான் ரிஸ்கா சொல்றேன், அவ்வளவுதான். மற்றபடி அவர் சேஃபான ஒரு ஆப்ஷன் உள்ள ஒரு பிளேயர் தான். பட் அவரோட டவுன் கம்மியா இருக்கிறதுனால நான் ரிஸ்கா சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ கண்டிப்பா பார்த்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி என் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற லைக்னால அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் இந்த வீடியோ சேர்க்குது. சார், நான் சொல்லிட்டே தான் இருக்க ஒரு வீடியோக்கும் கொஞ்சம் மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கேட்கறதுல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நீங்க என்ன ஸ்போர்ட்ஸ் ஆப்ல ஜாயின் பண்ணாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.